நம்ம ஐ திங்க் போன வருஷம் நினைக்கிறேன் சிஜின்னு ஒரு படம் பார்த்தோம் தன்னோம் நைட்டு அப்படியே பீதியை கலப்புற மாதிரி பயங்கரமா கொடூரமா இருக்கும் அந்த பேய் படம் சிஜின் சீரீஸ் அதே மாதிரி டாபின் ஒரு சீரீஸ் அதுலயும் மொத்தம் ஆறு படங்கள் இருக்கு அந்த படத்தை பேச சொல்லி அந்த காலகட்டத்திலேயே நிறைய பேர் கேட்டாங்க ஏனோ என் கண்ணில் படாம அந்த படம் எஸ்கேப் ஆயிட்டே இருந்தது இப்போ பைனலா அந்த டாபி சீரிஸை அடுத்த ஒரு ஆறு நாளைக்கு பேய் படங்களா விடாம பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் பாட்டு டாபி படத்தோட பேரு அந்த படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த படத்தோட டேரக்டர் ஒரு ஹாலிவுட் படத்தை சேர்ந்தவர் இல்ல இவர் டர்க்கி நாட்டை சேர்ந்தவர் டர்க்கி மொழியில படங்கள் ரிலீஸ் ஆறதே கம்மி அதுல ஒரு

அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்தவனுக்கு கால் பண்ணி பாக்குறான் ஆனா யாருமே ஃபோனை அட்டன் பண்ணல அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சா ஒரு ஆம்பளை பையன் அவன் ஒரு சரியான பயந்தாங்கோலி தூக்கத்துல கூட அலறி அடிச்சுட்டு இப்படி எந்திரிக்கிறவன் பயந்தாங்கோலியா தான் இருக்கணும் ஒரு கோலை இப்போ ஃபோன் பண்றா பாத்தீங்களா அந்த ஆளுக்கு இது அந்த கோலையோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் கால் பண்ணி பார்த்தாலும் யாருமே அங்க போன் அட்டன் பண்ற மாதிரி தெரியல உடனே இந்த கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்ப வருத்தப்பட அங்க வர நம்ம ஹீரோயின் அவளுக்கு ஆறுதல் சொல்றா ஒன்னும் ஆயிருக்காது பயப்படாது அப்படின்னு அதே சமயம் அங்க நம்ம ஹீரோவும் வராரு இந்த கேர்ள் ஃபிரெண்ட் பிடிச்சு திட்டி தீக்குறான் எதுக்கு திட்டுறான் அப்படின்னா அந்த பய அந்த பயந்தாங்கோலி பைய இந்த கேர்ள் ஃபிரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பான் போல கேர்ள் ஃபிரெண்டு ப்ரொபோஸ் அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணிட்டா நான் உன லவ் எல்லாம் பண்ணல வைக்கல அப்படின்னு இதனால அந்த பையன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான் வெளியவே வரதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு இருக்கான் இந்த பொண்ணு இந்த கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சொல்றான்னா நாலு நாள் முன்னாடிதான்

அவன் ஹீரோயின் எதுக்கு தொல்ல அவன் வீட்டுக்கே போய் பார்த்தலாம்னு வீட்டுக்கு போறான் அங்க போனா வீடு பூட்டி இருக்கு ஹீரோயின் உடனே அங்க இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு பணம் கொடுத்து அந்த வீட்டை திறக்க சொல்லி உள்ள போறான் வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரு கம்ப்யூட்டர் அங்க அங்க பேப்பர்ஸா நிறைய ஒட்டி கிடக்கு புக்ஸ் எல்லாம் அங்க அங்க செதறி கிடக்கு அதே சமயம் அப்படியே அந்த கேமராவை திருப்பி இந்த வீட்டோட ஒரு மூளைய கட்டுறாங்க அங்க ஏதோ ஒரு கிளிச் ஆகுது ஹீரோயின் அங்க இருக்கிற டெலிபோன் எடுத்து பாக்குறா அது கனெக்ஷன்லயே இல்ல அதே சமயம் அந்த பயந்தாங்கோலி சைலண்டா வந்து அப்படியே அந்த சவத்தோரமா நிக்கிறான் வீட்டுக்குள்ளதான் இவ்வளவு நேரம் இந்த பயம் இருந்திருக்கான் போலங்க டே எங்கடா போன எங்கடா

போலீஸ்னு நினைக்கிறேன் இந்த போலீஸ் கிட்ட தான் நம்ம பய கழுத்திலேயே குத்திக்கிட்டு செத்து போனால அவனோட கேஸ் வருது செத்து போனவன் இன்டர்நெட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல பங்கு சந்தையில நல்லாவே பணம் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அவனுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் எதுக்காக அவன் சூசைட் பண்ணிக்கிறாங்கிறது தான் யாருக்குமே புரியாத ஒரு புதிரா இருக்கு அவன் ரூம்லயே அடைஞ்சு கிடந்ததால ஏதாவது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்கலாம் மனநல பிரச்சனை ஏதாவது வந்திருக்கலாம் மூல குழம்பு இருக்கலாம் அப்படின்னு போலீஸுக்கு ஒரு டவுட் இந்த மாதிரி சூசைட் கேஸ் இப்ப அவங்க நாட்டுல நிறையவே நடக்கிறதா இந்த போலீஸ்காரங்க பேசிக்கிறாங்க நம்ம போலீஸ் அங்கிள் ஹீரோயின் கிட்ட வந்து இது சம்பந்தமா விசாரணை நடத்த போறாரு

நிறைய பேப்பர்ஸா ஒட்டி பாத்தீங்களா அத பத்தி சொல்லி இருக்கிற அவன் கீழே இறங்கி வந்தது கபோர்டுல இருக்கிற அந்த கத்தியை எடுக்கத்தான் போல மறுபடியும் மேல போனவன் முழிச்சுக்கோ முழிச்சுக்கோ அப்படின்னு கத்திக்கிட்டே அவன் சங்கிலேயே அவன் குத்திக்கிட்டு செத்து போனத நம்ம ஹீரோயின் சொல்லி முடிக்கிறான் போலீஸ் அங்கிளோ ஹீரோயின் கிட்ட அந்த பய அப்படி இன்டர்நெட்ல என்னதான் பண்ணுவான் அப்படின்னு கேட்க பண தான் இன்டர்நெட்ட யூஸ் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பதில் சொல்றான் கிளாஸ் பேக் முடிஞ்சதும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஓ ரூம்மேட் இந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா இவ அந்த பயல அந்த பயலோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணதை பத்தி இந்த போலீஸ்கார்கிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோயின் சச்ச

பிளே பண்ணி பாக்குறேன் அதுல நம்ம வயந்தாங்கோலி நான் இல்ல நான் இல்ல அப்படின்னு முதல்ல கத்துறான் அப்புறம் நீ உண்மை இல்ல நீ உண்மை இல்லன்னு வேற சொல்லி அலறான் கேமராவை திடீர்னு பயங்கரமா ஆட்டுறான் கேமரா பயங்கரமா ஷேக் ஆகுது செவத்துல டேப்ப ஒட்டி போயிடு போயிடு அப்படிங்கிற அவன் இப்படியே பைத்தியகாரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு ரெண்டு செவப்பு கண்கள் மட்டும் ஸ்கிரீன்ல தெரியுதுங்க ஹீரோயின் அதை பார்த்து அப்படியே அரண்டு போறா அடுத்த நாள் ஆபீஸ்ல கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்ப சோகமா உட்காந்துகிட்டு இருக்க அங்க வேலை செய்யற தாத்தா அவளுக்கு ஆறுதல் சொல்லி தேத்துறாப்ல ஒருத்தரோட இழப்பு அப்படிங்கறது அவ்வளவு சீக்கிரமா உன் மனசுல இருந்து இறங்காது காலம் ஆக நேரம் ஓட ஓட அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒன்னும் ஓட்டத்துல நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கும் போது எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அப்படின்னு இந்த தாத்தா பேசிக்கிட்டு இருக்க அங்க ஹீரோயின் சரியா உள்ள வர வேலையை முடிச்சுட்டு எங்கயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம்னு ஹீரோயின் அவகிட்ட சொல்ல நம்ம ஹீரோ பெரிய வெடியோ ஒரு பெரிய வெடியோட அங்க வந்து நிக்கிறா ஒரு ஷாக்கான நியூஸ் கொண்டு வந்துட்டு இருக்கான் என்னன்னு கேட்டா மூணு நாளைக்கு முன்ன செத்து போன அந்த பயந்தாங்கோலியோட இமெயில் ஐடியில இருந்து நம்ம ஹீரோக்கு மெயில் வந்திருக்கு அதுவும் இன்னைக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சுட சுட வந்திருக்குன்னு சொல்றான் மூணு பேருமே சேர்ந்து அந்த மெயில ஓபன் பண்றாங்க அதுல நம்ம பயந்தாங்கலி ஏதோ ஒரு இருட்டு ரூம்ல அடபட்டு கிடக்குற மாதிரி ஒரு போட்டோ அட்டாச் ஆயிருக்கு அதுவும் இல்லாம என்ன வெளிய கொண்டு வாங்க

அந்த போட்டோவை இன்னொரு தடவை பாக்குறான் திடீர்னு அந்த லேப்டாப்போட ஸ்கிரீன்ல வீடியோ ஓட ஆரம்பிக்குது அதுவும் அந்த வீடியோ ரெட் பேக்ரவுண்ட்ல இருக்க ஏதோ ஒரு உருவம் மட்டும் குறுக்க மறுக்க பம்பற மாதிரி சொல்லுதுங்க ஹீரோ அதை பார்த்து அப்படியே தலை சுத்த இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுறான் ஹீரோயின் எதையும் நினைக்காம படுத்து தூங்க ஆரம்பிக்க நடு ராத்திரியில அவனோட லேப்டாப்ல இன்டர்நெட் தானாகவே கனெக்ட் ஆகுது ஹீரோ சத்தம் கேட்டு எழுந்து போய் பார்க்க மறுபடியும் ஸ்கிரீன்ல அதே வீடியோ ஓடுதுங்க சில நிமிஷம் தாண்டி ஸ்கிரீன்ல ரியாலிட்டியை தாண்டி வர ரெடியா எப்படி ரியாலிட்டியை தாண்டி வர ரெடியான்னு ஒரு டிஸ்பிளே ஆக ஹீரோ நோ இல்ல இல்ல அப்படின்னு கத்துறான் அவன் அப்படி கத்துறதும் ஸ்கிரீன்ல லைவா ஓடுதுங்க ஹீரோ அந்த லேப்டாப்பொசுக்குன்னு தள்ளி விட்டுட்டு ஓடுறான் கொஞ்ச நேரத்திலேயே த்ரீ டபுள் எயிட் அத்து ரெட் ஓ முன்னூத்தி எண்பத்தி எட்டு நம்பர்ல இருந்து ஹீரோக்கு கால் வருது ஹீரோ கால் அட்டன் பண்ணி ஹலோ ஹலோ அப்படிங்க அந்த பக்கம் எவனோ பேய் பிடிச்ச மாதிரி கத்துறான் நம்ம ஹீரோக்கு தலஹால் எதுவும் புரியல அடுத்த நாள் நம்ம ஹீரோ நடந்ததை ஹீரோயின் ஹீரோய்கிட்டயும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டேயும் சொல்லி பொலம்புறான் அப்பதான் நம்ம ஹீரோயினும் கேமரால இருந்த அந்த பயந்தாங்கோழி பயலோட அந்த ஃபுட்டேஜ பத்தி சொல்றான் ஏன் இத்தனை நாளா எங்ககிட்ட சொல்லலைன்னு இந்த கேர்ள் ஃப்ரெண்டு கொஞ்சம் கோவப்பட உங்களை நான் பயமுறுத்த விரும்பல அவ வீட்ல யாரோ இருந்த மாதிரியே அவங்க கிட்ட அவன் பேசுற மாதிரியும் ஒரு பைத்தியக்காரத்தனமா அவன் கத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் விளக்கம் வேற சொல்றான் அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ் பாக்குங்க அன்னைக்கு நம்ம ஹீரோயின் அந்த வீடியோல கடைசியா ரெண்டு சிவப்பு கண்களை பார்த்தா இல்லையா அதுக்கு அப்புறம் அவ வீட்டு கதவை யாரோ தட்ட இவளும் ஜன்னல் வழியா வெளிய பாத்துருக்கா வெளியில ஹீரோவும் அந்த கேர்ள் ஃபிரண்டும் நிக்க ஹீரோயின் உடனே டோர திறந்ததும் வெளிய போய் பாக்குறா ஆனா வெளியில போய் பார்த்தா அங்க நெஜத்துல யாருமே இல்லைங்க இந்த பிளாஷ்பேக்க கேட்டு கேர்ள் ஃபிரெண்டுக்கு லைட்டா குளிர்ஜுரமே வந்துடும் போல பேசாம நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் ரேஞ்சுக்கு புலம்புறா ஹீரோயின் வேணா வேணா போகாத அப்படின்னு அந்த கேர்ள் ஃபிரெண்ட அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வர்றா அந்த கேமரால இருந்த வீடியோ கேசெட்டையும் இந்த இமெயில் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் அந்த இமெயில் வந்த போட்டோ இது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட ஒப்படைக்கலாமே முடிவு பண்றா அடுத்த சீன்ல நம்ம போலீஸ் அங்கிள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு டிவி நியூஸ்ல துருக்கில இப்ப நம்ம கதை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்த நாட்டில் நடக்கிற தற்கொலைகளுக்கும் ஈரோ அமெரிக்கா போன்ற நாடுகளில் நடக்கிற அந்த தற்கொலைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கேள்விக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் எல்லா சூசைடுக்கும் பொதுவா இருக்கிற ஒரு காமனான விஷயம் என்ன தெரியுமா இன்டர்நெட் தான அதுதான் தேசம் விட்டு தேசம் பரவி கிடக்கு சயின்ஸையும் தாண்டின ஏதோ ஒரு மர்மத்தால தான் இந்த தற்கொலைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு அவர் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு அமானுஷிய சக்தி முழிச்சுக்குச்சு இதை நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அப்படியே யதார்த்தமா சாதாரணமா ஒரு தற்கொலை தானே அப்படின்னு விட்டுட்டோம்னா நிறைய அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி அமைச்சு சரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு அந்த சைக்கார்டிஸ்ட் பேசிக்கிட்டே போக போலீஸ் அங்கிள் பொசுக்குன்னு டிவியை ஆஃப் பண்ணிடுறாப்ல இந்த துருக்கி நாட்டுல இதுவரைக்கும் மொத்தம் முப்பத்தி நாலு சூசைடு நடந்திருக்காங்க இதனால நம்ம போலீஸ் அங்களுக்கு நிறைய பிரஷர் ஏறுது அவ்வளவு வேலை பளு இந்த போலீஸ் அங்களுக்கோ அந்த முன்னூத்தி ஓ அப்படிங்கிற அந்த கோடுல இருந்து ஏதாவது ஒண்ணு ஒளிஞ்சிருக்கிறதோ அப்படின்னு தோண அதை பத்தி விசாரிக்க சொல்றாரு நம்ம ஹீரோயின் அன்னேரமா பார்த்து இந்த போலீஸ் அங்களுக்கு கால் பண்ண அவரும் அவளோட வீட்டுக்கு போறாரு ஹீரோயின் அந்த வீடியோ கேசட்டை போட்டு காட்ட போலீஸ் அங்கிள் இன்னுமே குழம்பு போயிடுறாரு அது மட்டும் இல்லாம அவளுக்கு வந்து அந்த இமெயில் பத்தியும் அந்த இமெயிலோட சப்ஜெக்ட்ல முன்னூத்தி எண்பத்தி எட்டு அட் ரேட் ஓ அப்படின்னு இருந்ததாகவும் நம்ம ஹீரோயின் சொல்ல நாங்களும் அந்த கோட பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அவர் சொல்றாரு அப்புறம் நம்ம பசங்களை பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோலாம் பார்த்து நீங்களாச்சும் இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ணாம கொஞ்ச நாளைக்கு சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு அவர் போன பின்ன அந்த இடத்துல திடீர்னு ஒரு கருப்பு போக பரவ ஆரம்பிக்குது வீட்டுக்குள்ள அந்த கேர்ள் அவளோட அம்மா கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கா ஹீரோயினும் அந்த கேர்ள் ஃபிரெண்டும் உட்காந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ வெட்ட வெளியில உட்காந்து தம்

எழுந்து ஓடி தொலைக்க வேண்டியதான்டா தப்பிச்சு ஓட வேண்டியதான் பரதேசி பரதேசி பயபுள்ள பயந்து போய் அப்படியே டேபிள் கடையில போயிடுது ஹீரோக்கு அந்நேரத்துல கால் வருதுங்க கூடவே தலைய தொங்க போட்டு டேபிளுக்கு கீழே ஒரு பேயும் வருது பேய பார்த்த அந்த பீதியில ஹீரோ அப்படியே கத்துறான் அந்த கத்தல் அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னா ஹீரோக்கு முந்தின நாள் நைட் ஓத்தவன் கால் பண்ணி கத்தனா பாத்தீங்களா அதே சத்தம் அதே டோனு அப்படியே இருக்கு அங்க கட் பண்ணி அந்த போலீஸ் அங்கிள் காட்டுறாங்க அவரு அந்த இமெயில வந்த போட்டோவையும் அந்த கோடுவடையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காரு அதே சமயம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறான் ஆனா அவன் போனையே எடுக்கல வீட்டுல

ரத்தம் ஓடி அவ உயிர் அதே இடத்துல போயிடுதுங்க அங்க கட் பண்ணா இப்போ நம்ம போலீஸ் அங்கிள் மறுபடியும் பெட்ல இருந்து கண்ணு கண்டுமொழிக்கிறாரு அவரோட பின்னாடி இருந்து வர்ற அந்த ஒய்ஃபோட ஆவி இந்த போலீஸ் அங்கிளோட மூஞ்சி மேலேயே கையை வச்சு அப்படியே ஒரு அழுத்த அழுத்துதுங்க அங்க கட் பண்றோம் உண்மையிலேயே இந்த போலீஸ் அங்கிள் இப்போ கண்ணு முழிச்சு பாக்குறாரு என்ன இருக்கு அப்ப இவ்வளவு நேரம் நடந்தது கனவா இருக்கலாம் அவர் வீட்டு டெலிபோன் வேற கத்திக்கிட்டு இருக்கு இவ்வளவு நேரம் கனவுக்குள்ளதான் நம்ம ஆளு கனவு கண்டுகிட்டு இருக்காரு நார்மல் கனவு வேற இது கனவுக்குள்ளேயே கனவு மாதிரி காமிச்சிருக்காங்க டெலிபோன்ல சொன்ன விஷயத்தை கேட்டு இந்த போலீஸ் அங்கிள் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போறாரு அங்க நம்ம ஹீரோ

போய் பார்த்தா ஒரு பொந்துக்குள்ள உட்காந்துகிட்டு இருக்கான் அந்த பைத்தியக்காரன் எதையோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான் அவனோட முதுகுல ஒரு எக்ஸ் மார்க் வேற இருக்கு ஹீரோயின் அவன் கிட்ட டாபிய பத்தி கேட்க அவன் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க டாபிய பத்தி பேசுனா என்னையும் என் ஒய்ஃபையும் அவங்க சும்மா விட மாட்டாங்கன்னு அந்த பைத்தியக்காரன் சொல்ல உனக்கு எதிரா பொண்டாட்டின்னு போலீஸ் அங்கிள் கேட்கிறாரு அவளும் இங்க இருக்கா அவ ஒரு ஜின்னு இந்த பைத்தியக்காரன் சொல்றான் அதாவது இவன் ஒரு மனுஷன் நாம எப்படி இந்த உலகத்துல வாழ்றோமோ அதே மாதிரி இந்த உலகத்திலேயே நமக்கு நம்மளோட கண்களுக்கு தெரியாமயே ஜின் அப்படிங்கிற ஒரு இனம் வாழ்ந்துகிட்டு இருக்கு நாம மனுஷங்க அப்படின்னு பார்த்தா மனுஷன் இனம்னு பார்த்தா அவங்க ஜின் இனத்தை சேர்ந்தவங்க அவங்க நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஆனா நமக்குள்ளேயே நம்ம உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இனத்துல இருக்கிற ஒரு ஜின்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பைத்தியக்காரன் சொல்ல அதே சமயம் அவன் வீட்டு கதவு தானா திறக்குதுங்க ஓ அப்ப உன் பொண்டாட்டி அந்த ஜின் தான் உங்ககிட்ட அந்த டாபிய பத்தி சொன்னதான் கேட்க பைத்தியக்காரனும் ஆமாங்கறான் இவனும் அந்த ஜின்னு சேர்ந்து டாபிய பத்தி வெளியே சொன்னதால டாபி அவங்க மேல ரொம்ப கோவமா இருக்கிறதாவும் என்ன வேணாலும் அது பண்ணும் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றான் இந்த பைத்தியக்காரன் அந்த வீட்டுல நம்ம போலீஸ் அங்கிளோட பொண்டாட்டி சூசைட் பண்ணி செத்துப்படாங்கல்ல அவங்களோட ஆவியும் இருக்கிறதா இவன் சொல்றான் இப்படி இவன் பேசிட்டு கொஞ்ச போதே

அவருக்கு ஒரு நிமிஷம் நின்னு போற மாதிரி இருக்கு உயிரை காப்பாத்திக்க கதவை திறந்து ஓட ஆரம்பிக்கிறார் போலீஸ்காரங்க அந்த பயந்தாங்கொழி பயலோட போட்டோல பார்த்த ஒரு டனல ஒரு வழியா கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்ச ஆளுங்க போலீஸ் அங்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்க ஆனா நம்ம போலீஸ் அங்கிள் தான் எப்பயோ செத்து போயிட்டார்ல அப்ப இப்ப இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த அங்கிளோட பேய் அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா பாவம் சோ இந்த பேய் கால் அட்டன் பண்ணி அந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குகையோட அட்ரஸ நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி வர சொல்லுது அந்த பேய் ஜின்கள் துரத்த ஹீரோயின் பதறி அடிச்சுக்கிட்டு ரோட்ல ஓட ஆரம்பிக்கிறார் அதே சமயம் அந்த பக்கம் குகைக்குள்ள போன அந்த போலீஸ்

தெரிய வருது சோ சிம்பிள் ஒருத்தரும் உயிரோட இல்ல இந்த கதையை பொறுத்தளவுல கட் பண்ணா முத முதல்ல செத்து போன அந்த பயந்தாங்கோலி குகையில முன்னாடி வந்து நிக்கிறான் அவனுக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் முன்ன செத்து போன நம்ம போலீஸ்காரங்களும் ஹீரோயினும் நிக்கிறாங்க அவங்களோட உருவம் மறைஞ்சு அப்படியே ஆவியா சுத்த ஆரம்பிக்க அப்படியே அந்த பிரேம அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்றாங்க யாரோ போட்டோ எடுத்த மாதிரி அவங்க நிக்கிறாங்க அப்படியே இந்த போட்டோ எக்ஸாக்ட்டா நம்ம ஹீரோயினுக்கு செத்து போனவர்கிட்ட இருந்து ஒரு இமெயில போட்டோ வந்ததுல அந்த போட்டோ மாதிரியே அச்சு அசலா அப்படியே இருக்குங்க சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத போட்டோவை எடுத்து ஏற்கனவே இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க நடக்க போறதை யாராலையும் மாத்த முடியாது நடக்க போறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்களா இந்த படத்துல தெரியல அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோன்ல யாரோ ஒருத்தல அலர்ற மாதிரி தெரியும் ஆனா கடைசியா நம்ம ஹீரோஸ் ஆகும் போது அவன் போட்ட சத்தத்தை தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவன் கேட்டிருப்பான் அவனுக்கும் நடக்க போறதை முன்னாடியே ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி அடிச்சிருக்கு அதை அவன் புரிஞ்சுக்கல எவ்வளவுதான் ஓடி ஒளிஞ்சாலும் கடைசில எல்லாமே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க கடைசி வரைக்கும் அந்த டாபிங்கிற அமானுஷத்தோட உருவத்தை காட்டவே இல்ல இது முதல் பாகம் மட்டும் மீதி அஞ்சு பாகம் இருக்கு அதுல போக 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 அந்த டாபியை பத்தியும் குரான் இருக்கிற ஜின்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் வரும் அதெல்லாம் தெரிஞ்சுப்போம்